தாய் மனுக்கும் சாரனின் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஒரு முல்லைத்தீவு நோக்கிய பயணம். பயணத்தின் போது பூநகரியில் இருந்து பரந்தன் நோக்கி எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். இது ஒரு மழை காலம்னு சொல்லி சொல்கிறதால நான் இதுக்கு முதல் முல்லைத்தீவு போயிட்டு வரையக்கில் அங்கே இருந்து ரிவர்ஸில் பார்த்துருப்பீங்க. முந்தைய அந்த காணொளி பரந்தனில் இருந்து பூநகரி பக்கமாக செய்திருப்பேன். அது ஒரு வெயில் காலம். இப்போ மழைக்கு வந்து வித்தியாசமான ஒரு அழகோடு இருக்கும். நான் எல்லா இடத்தையும் காட்டையில் அழகான இடங்களை மட்டும் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்சியாக தரலாம்னு சொல்லி இருக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே செல்லுவோம். அதோட பாலமும் வந்துட்டு முன்னோக்கி நிறைய இலை மோதி கொண்டு இருக்குது. தனி அதிகமாக இருக்கிறதால மற்ற அந்த சூரிய படல் பூட்டின நீண்ட பாதை மிக அழகாக இருக்கும். ரங்கி நின்று பார்க்க நல்ல வடிவு. ஒரே மழை பெய்து கொண்டிருக்கு. ஒரு அளவான மழை தான். ஆனால் இப்படி இப்படி நினைஞ்சு போனேன்னு சொல்லி சொன்னால் முள்ளத்தீவு போகாமல் இடையில திரும்பிடுவோம்ன்ற மாதிரி ஆகிடும் குளிரில். அதால் உள்ளுக்கிருந்தே காட்சியாக்குறேன். மழை இல்லாத நேரம் வந்து வெளியில் போய் பார்க்கலாம். தங்கபடி பாலம் கடந்த பிறகு ஒரு சைட் வியூக்கு பக்க பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. இதில் எல்லாம் வந்து முந்தி ரால் பிடிக்கிற விதங்கள். மழை காலத்துலேன்னு சொன்னால் இது ஒரு முழங்கால் மட்டத்துக்கு நிற்கிறது. இப்போ ஒரு நெஞ்சு மட்டத்துக்கு மாதிரி தண்ணி இருக்கும். அதை விட ராலின் விளைச்சல்கள் எல்லாம் இப்போ இருக்காது. சிறிய ரால்கள் தான் வந்து கொண்டிருக்கும். அதுபடியாக இது வத்து தண்ணி ஆயக்கில் தான் திருப்பி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு வந்து போட்டுகள் எல்லாம் கவுண்டு போய் கிடக்குது. கவுண்டு போய் கிடக்குன்னு சொல்லி தண்ணி மட்டும் கூடிட்டு இது கட்டி வச்சிருக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும். வாங்க வாங்க அந்த கண்டல் தாவரம் இருக்கு. கண்டல் சாகியம் முழுக்க தரவை நிலம் முழுக்கணுமே என்னோட வக்கி போய் வெடிச்சு கிடக்குற இந்த பூமியெல்லாம் இப்படி ஒரு தண்ணி காடாக மாறும். மன்னாரில் இருந்து பூநகரியை நோக்கி வரும் கழுதைகளையும் காணலாம். நீங்க வந்திருக்கிறேன். இது பூநகரி சந்தி தாண்டினா பிறகு பரந்தன் நோக்கி போற பாதையில காணக்கூடிய வயல்வெளி. அதுக்குள்ளால வந்து நீர் நிறைந்த பிரதேசங்களும் வயலும் எப்படி ஒரு அழகாக இருக்கும் என்றதை காட்டுறதுக்காக தான் ரங்கி நின்று காட்டேக்கில். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் ஒரே மன மேகங்களை பார்த்துருப்பீங்க. பூனேரி வந்தால் பிறகு மழை கொஞ்சம் விட்டு கிடக்கு. மேகங்களை பார்த்தா தெரியும். இடது பக்கம் இப்படி இருக்குது. இப்படியே சுற்றி பார்த்தோம்னா வலப்பக்கம் கொஞ்சம் சாம்பல் மேகம். அழகாக இருக்கும். இப்படியே இந்த வயலுக்குள்ள உள்ள கோயில் அடிச்சுலதுக்கு வரம்பால நடந்து போயிருக்கலாம். மழை காலத்தில் இன்னும் நல்ல இருக்கும். இரவு நேரம்னு சொல்லி சொன்னால் தவளைகள் மழை கண்ணிகள் எல்லாம் கத்துற சத்தம் அதுவும் ஒரு அழகான இசை ஓசைதான். இன்னைக்கு நவம்பர் 28 நாங்கள் முல்லைத்தீவு போகிறோம். முல்லைத்தீவு போகிற வழியில் தான் நீங்கள் இப்போ பூநகரி பக்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பரந்தனுக்கு இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது. இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வயல்களும் வயல்கள் நிரம்பிய நீரும் தரவியாக இருந்த நீர்கள் எல்லாம் ஒரு கடல் மாதிரி அழகாக நிரம்பியும் தான் இருக்கும். இந்த வறண்டு போன சூழல் கூட நல்லா இருக்கும். இப்படியே நாங்கள் நடுக்க இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் கொஞ்சம் காடுகள் உருவாக்கின மாதிரி மரங்கள் வளர்த்தால் மும்மாரி மழை பெய்யும் போது அடிக்கடி இப்படி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். அங்கால அன்றாதபுரத்துக்கு அங்கால சிங்கள இடங்கள் எல்லாம் மூண்டு போகிறதுக்கு வயல் விளைவிப்பினம். இஞ்ச வரி பக்கங்களில் கூட அப்படி இருக்குது. விஸ்வமடு கிளிநொச்சி பக்கங்களுக்கெல்லாம் இஞ்சாரி பக்கம்தான் ஒரு போகம்தான் விளைவிக்கிறது மழையை மட்டும் நம்பி. அப்படி இல்லாமல் நாங்கள் மழையை ஒரு சுழற்சியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் எப்போவுமே இடம் குளிர்ச்சியாகவும் இவ்வளோ அழகாயும் இருக்கும். பரந்தனை போய் சேர்றதுக்கு இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு.
இந்த முல்லைத்தீவு நோக்கி எங்களோட பயணம் என்னதுக்காகன்னு சொல்லி சொன்னால், கொப்பி கொடுப்பதற்கான சரியான பாடசாலைகளை தேடிய ஒரு வேட்டை. அதில் வந்து சில பிரின்சிபல்மாருக்கு நாங்கள் கால் பண்ணி கதைச்சிருந்தோம், அவையோருக்கா நேரம் சந்தித்து கதைக்க வேணும். அதுகளை வந்து காணொளியில் காட்டுறதுக்கு நான் அவ்வளோ விருப்பப்படையலை. அது என்னது கதைக்கிறத காட்டுறது, போய் நேரடியாக அவருக்கா கதைச்சும் போட்டு மற்றது ரெண்டு மூணு ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட இடங்களோடையும் கதைச்சி வச்சுருக்கோம். அவைகிட்டையும் அந்த பேர் லிஸ்ட்டுகள் எடுத்து கொண்டு வந்தால் தான் கொடுக்கலாம். சரியான பிள்ளைகளுக்கு போய் சேரணும், அதாவது உண்மையான தேவை உள்ளவர்களுக்கு போய் சேரணும். அதுக்காகத்தான் அந்த கொப்பி கொடுப்பது தொடர்பான அது தேடிய ஒரு பயணம்தான். அது தேடிய பயணத்தில் உங்களுக்கு வந்து இடையில் வரக்கூடிய இந்த இடங்களும் மற்ற முல்லை மண்ணை பார்க்கறதுக்கு அளவில்லாத ஆனந்தமாக இருக்கும். அதற்காகவும் தான் இந்த பயணம். அந்த மாதிரி அழகாக இருக்குது, எப்படி அழகுன்னு சொல்லி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒரு அழகில் வந்து பச்சை உடுத்திய காடு மாதிரி இருக்கக்கூடிய எங்களோட வயல் காடு இருக்குது. எல்லா இடமுமே பச்சை பசேலன்னு சொல்லி வயல்வெளி தான். கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு இதமாகவும் இருக்குது, அருமையான காட்சி. முந்தைய வற்றிய நதிகளாக ஓடிக்கொண்டிருந்த ஆற்று பாலங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நீரோட்டத்தோடு காணப்படும். உயிர்ப்பாக நாங்கள் இந்த பாலத்தால் போட்டு அதை ஒரு ரங்கி நின்று பார்க்கலாம். பூநகரி பிரதேச சபை வரவேற்கின்றது. அந்த நுழைவில் நாங்கள் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னால் தான் இருக்கக்கூடியது அந்த பாலம். அந்த பாலத்தை நாங்கள் ஒருக்கா நடந்து போய் பார்க்கலாம். இது குடமுறுக்கி என்று சொல்லப்படுற பாலமாம் இந்த பாலத்துக்கு பேர். குடமுறுக்கி ஆறு, குடமுறுக்கி என்று சொல்லப்படுற ஆற்றுப்படுக்கையில் உள்ள பாலம் தான் இந்த பாலம் என்று சொல்லி இதால் போன ஒரு ஐயாவை கேட்டோம் சொன்னார். இதில் வந்து சில ஆற்றுப்படுக்கைகளுக்கு சில ஆற்றுப்படுக்கை பாலங்களுக்கு பேர் போட்டிருக்க, இதை போட்டில்லை. இதுதான் இதான் நாங்கள் இஞ்சால நிற்கிற பகுதியிடம் வந்து தண்ணியால் முற்றாக நிரம்பி இருக்கும்னு சொல்லி நினைச்சோம். அதிலெல்லாம் ஒரு சிறிய சிறிய அளவில் தான் நிரம்பி இருக்கு. இன்னும் கனத்த மழை பெய்தா தான் இவ்விடமெல்லாம் நிரம்புமே இருக்கணும். நிரம்பி இருந்தால் அழகோ அழகுன்னு இருக்கும் இடம். ஆனால் மக்களுக்கு தான் மழை கூடியிருமே இருக்க வேணும். ஆனால் நிரம்பும் என்ன, ஒரு கட்டத்தில் நிரம்பி இருக்கிறது. நாங்கள் இப்போ பரந்தனை வந்து அடைஞ்சிட்டோம். பரந்தனை வந்து அடைஞ்சதோடு நீங்கள் பூநகரியிலே இருந்து பரந்தன் வரையும் கண்ட அழகான காட்சிகள் வயல்வெளிகள் எல்லாத்தோடையும் இந்த காணொளியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து நன்றிகள். இதில் இப்படி பரந்தன் ரயில்வே ஸ்டேஷனும் தெரியுது பாருங்கள்.